உற்சாக காலை வணக்கம் அன்பு நண்பர்களே, பழமொழி பகிர்வோம். இந்த பகுதியில் இப்போ நாம் பார்க்க போகிறது வருந்தாதார் வாழ்க்கை திருந்தாது. இந்த பழமொழி உழைப்பையும் அதோட உயர்வையும் காட்டுறதா நமக்கு தெரியுது. வருந்தாதார் அப்படிங்கிறத வருத்தாதார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். நமக்குள்ளே தோன்ற கருத்துருவாக்கத்தை செயல் வடிவமாக மாற்றி அந்த செயல் வடிவத்தை முயற்சி செய்து நம்மளுடைய உழைப்பை கொடுக்கும்போது அந்த செயலானது நமக்கு பலனை கொடுக்குது. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தமாக வச்சிருக்குது. நம்ம மனிதர்களுடைய இயல்பில் சில நேரத்தில் நாம் செய்கிற செயல்கள் கொஞ்சம் தவறாக போய் முடிஞ்சிருது. அந்த தவறு அடுத்த மனிதர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறதா கூட இருக்குது. அந்த மாதிரி துன்பத்தை விளைவிக்கிற செயல்களுக்கு நாம் வருந்தி வருத்தம் தெரிவித்து நம்மளுடைய செயலை திருத்தி கொள்ளும் போதும் நம்மளுடைய வாழ்க்கை திருத்தமாக இருக்குது. வருந்தும் போதும் நாம் உழைக்கும் போதும் நம்ம வாழ்க்கை உயர்வை எட்டுது, திருத்தமாக இருக்குது. நாம் செய்த செயலில் சிறு தவறு நடக்கும்போது அதுக்கு வருந்தி நாமளை திருத்திக்கும் போதும் நம்ம வாழ்க்கை திருத்தமாக இருக்குது. இதைத்தான் இந்த பழமொழி சுருங்க சொல்லுது. நண்பர்களே, சிறப்பாக சிந்திப்போம், செம்மையாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.